Hi friends, welcome to Naga's World. நம்ம வீடியோ பார்க்குற நம்ம சேனல் பார்க்குற அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் இது வந்து இனிமேல் ஓப்பனிங் இப்படி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நாகாஸ் மீடியாலேயும் சொன்னேன், அதை தான் இதுலேயும் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மகி வந்து அவசர அவசரமாக ஒரு பொரியல் பண்ணுறாரு. அவர் பண்ணுறதே அவசரமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. என்னன்னா அத்திக்காய் நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சர்வீஸ்லேயே அதை பறிச்சுட்டு வந்து அவங்க ஒரு ஒரு இது சொன்னாங்க, இதை காய வச்சு மேலே வந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போடுங்கன்ட்டு. உள்ள இருக்கிறதையும் எடுத்துடணும். நான் என்ன பண்ண போகிறேன், மேலே இது தோலை பீல் பண்ணிடலாம். பீல் பண்ணுறா இது உள்ள அது மேலே வந்து சொன இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பால் காய் தான். இது வந்து குக் பண்ணும்போது அந்த பால்லாம் சரியாயிரும், ஏன்னா பாதி காம்பு வெளியெல்லாம் வடிஞ்சிருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ முள்ளு மாதிரி பொசு பொசுன்னு இருக்க மாதிரி இருக்குது, தெரியுது பாருங்க. அதை தான் சீவராரு. ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா இது வந்து கிராமங்களில் செய்வாங்க, எப்படின்னா சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும் அப்படிங்குவாங்க. ஆமாம், சாப்பிட்ருக்கியா நீ? யார் சாப்பிட்டா அடிச்சு சொன்னாங்க, கேட்டு அடிச்சு விட வேண்டியதான் செய்வாங்க. இதெல்லாம் செய்யறாங்க தான், இவங்க அம்மா வீட்டுல செஞ்சது கிடையாது. இந்த மரம் இருக்கிறதுனால அவங்க வீட்டுல செஞ்சிருக்காங்க, இல்லாதவங்க காய் எங்க தேடி போய் போறது? நல்லா பீல் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஊறுகாயும் போடுவாங்க அதுல. ஏன்னா நான் வந்து இதுக்கு பெங்களூர் ஒரு இடத்துக்கு பெங்களூர் ஷூட்டிங் போயிருந்தேன், ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள இங்க ஒருத்த உருட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த ஃபாரஸ்ட் உள்ள போகும்போது இது வந்து சின்ன மரம், இப்ப நான் பார்த்தது அந்த பெங்களூர்ல பார்த்த மாதிரி ஆலமரம் சைஸ்ல காய் காய் பெருசு பெருசா இருந்துச்சு. அந்த காய் ஒவ்வொன்னு நாட்டங்காய் சைஸ்ல இருந்துச்சு. இது வந்து ரொம்ப நல்லதா உடம்புக்கு? ரொம்ப நல்லதுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து உடல் ரீதியா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரச்சனை இதெல்லாமே சரியாகுமா? நல்லெண்ணெய் ஊத்திக்கும், நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். இது கறி மசாலா பட்டை, அப்புறம் வந்து பட்டை கிராம்பு சொல்ல வர்றான் ஒருத்தன். எங்க போனாலும் இந்த பானை ஒரு இதுவாடா, எல்லாத்தையும் போட்டு செய்யணும். இப்ப வந்து நான் வந்து சீரகம் போடுவேன், சோம்பு போட போறேன். பானையில உனக்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு கொண்டு வந்திருக்கான், குழம்புல எடுத்து சொல்றான். என்ன அதான் வாங்க புள்ள கையில, அவன் வெயிட்டோட தூக்கிட்டு வந்திருக்கான். ஓகே, தேங்க்யூ. சோம்பு எப்பவுமே நான்வெஜ் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கருவேப்பில போட்டுக்கலாம், கரண்டி எடுக்க முடியல அவசியத்துல. என்ன தூக்க சொல்லல, அடுத்து வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கும் போது தக்காளி போறதுக்கு முன்னாடி மத்த கறி மசாலா பட்டது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மத்த ஐட்டம் எல்லாம் போடணும். ஃபர்ஸ்ட் இது வந்து வதங்கட்டும், வதங்கணும் பட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த அத்திக்காயை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண நடுவில் அந்த சீட்ஸ் மாதிரி இருக்குல்ல, தெரியுது உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குது. ஆமாம், ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சுரண்டி எடுத்துருவோம். முத ஃபுல்லாக எடுக்கணும், ஏன்னா அத்தி பழத்துலேயே நம்மளுக்கு பூச்சி இதெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இடையில இதில் தான் பூச்சி இருக்கும், அதுக்கு தான் இதை எடுக்கிறது. ஆமாம், ஃபுல்லாக எடுத்துரு. ஆமாம், எல்லாத்தையும் நான் இது சுரண்டி கட் பண்ணி எடுத்துறேன். இல்லை, போன அத்தி பழம் கட் பண்ணும்போது உள்ள கருப்பு கலரில் இருந்தது, இது நல்லா பிங்க் கலரில் இருக்குது. அதை விட இது வந்து கிளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஓகே, இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக. நம்ம பட்டை கிராம்பு தனித்தனியாக தேவை போட வேண்டிய அவசியம் இல்லை, இதில் இருக்கிறனால இதை அப்படியே நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு அடுத்து வந்து மஞ்சத்தூள் ஒன்றுனா திரும்பி எடுக்க வேண்டியது, கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு. அபி வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தா தம்பி குடிச்சிட்டு போயிட்டான், அபி வந்து கூட்டு போயிட்டான். ஸோ மஞ்சத்தூள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள். நம்ம வீட்டில் கலந்த மிளகாத்தூள் தான் இருக்குது, ஸோ அதை அப்படியே போட்டுடலாம். இந்த இருக்குது, ஸோ தேவையான அளவு கலந்த மிளகாத்தூள் போட்டுக்குவோம். ரொம்ப போட வேண்டாம், ரொம்ப போட்டால் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ தேவையான அளவு அந்த வெங்காயம், இந்த அத்திக்காய் இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அத்திக்காய் இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து கட் பண்ணணும், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். ஓகே, போட்ட மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து தக்காளி, வெட்டி வச்ச தக்காளியை போட்டுருவோம். நமக்கு வந்து இப்போவே அந்த இது சோம்பு மற்ற மசாலாலாம் போட்டது வந்து லைட்டாக அந்த நான்வெஜ் ஸ்மெல் அடிக்க தான் செய்யுது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்குவோம். போட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க அத்திக்காய் எடுத்து அதில் போடுவோம். போட்டு அதையும் நல்லா இதில் வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் ஆகி வேக வச்சு போடணும். இது நல்லா வதங்கட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச இந்த அத்திக்காய் எடுத்து போடுவோம். கட் பண்ணி வச்சா அத்திக்காய் வந்து கருக்குது, நல்லா தெரியுது, கருத்து போகுது, வாழைக்காய் மாதிரி தான் ஆகுது. இதை வந்து இதையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடுவோம். கொஞ்சம் இதை வதக்குவோம், வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வாங்கி விடுவோம். நான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து அல்வா அல்வாவாக செஞ்சுட்டு இருந்தேன். மகி இந்த உருளைக்கிழங்கு கேட்டேன், அவர் வாங்கிட்டு வந்து கொடுக்கல. பட் இப்போ வந்ததுனால நாளைக்கு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியை போட்டு பிரிஞ்சி பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்காக மகி வாங்கிட்டு சொன்னேன், என்ன நல்லா காமா வைக்கும்.
அது கூடவே பாத்தீங்கன்னா புதினா வாங்கி வர சொன்னேன் புதினா எதுக்குனா இத வச்சு நான் ஒன்னு சொல்றேன் நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க புதினாவை வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதை குடிக்கணும் தெரியல அதனால இது எல்லாத்தையுமே நாளைக்கு இட்லி தோசைக்கு இது அரைச்சிட வேண்டியதான் சட்னி மாதிரி சூப்பராக இருக்குது இந்த இலையெல்லாம் கிள்ளி வச்சிருவோம் இங்கே பாரு யாத்தாடி இவ்வளோ நான் பார்த்ததே இல்லையே 20 ரூபாய்க்கு இது கிட்டத்தட்ட 5 கட்டு ஏன் இப்படி கொடுத்தாங்க அது ஹோல்சேல் கடை கீரைக்கு போன ஹோல்சேலு சரி ஓகே கிள்ளி வைப்போம் கொத்தமல்லி காசா சும்மாவா சரி புதினா பேசாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்க வாங்கிட்டு வந்துருக்கலாம் கொத்தமல்லி ஃப்ரீயாக ஒரு கட்டு என்னன்னா புதினாவை வந்து நீங்கள் அப்படியே நிழல்லையே காய வச்சிடணும் நிழல்லையே உணர்த்திட்டு அதை எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும் அது கூட நீங்கள் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அதையும் காய போட்டு பொடி பண்ணி நிழல்ல உணர்த்தியா நிழல்லையே நீங்கள் மிச்சமே ஆகிற கருவேப்பிலை யூஸ் பண்ணாமல் வச்சிருந்து ஃப்ரிட்ஜில் கிடக்கும் பாருங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காஞ்சே போயிடும் அதெல்லாம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் நிழல்லையே போட்டு உணர்த்தி கொஞ்சம் ஒரு பொருள் நானும் ஒன்று எடுத்து போட்டு மிக்சியில் அரைச்சிடணும் அரைச்சிட்டு அது கூட நீங்கள் பால் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் விட்டு அப்படின்னா பன்னீர் லெமன் ஜூஸ் ஒத்துக்காது அப்படின்னா பன்னீர் இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக்காக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஃபேஸில் வந்து பிம்பிள் மார்க் சுத்தமாக போயிடும் பிம்பிளே இருக்காது அந்த பிம்பிள்னால அந்த தழும்பு சுத்தமாக போயிடும் சூப்பராக இருக்கும் ஃபேஸு அடிப்பா இதுதான் நீ எனக்கு சட்னியாக செஞ்சு கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கல காய வச்சு பவுடர் ஆக்கி அது பவுடர் ஆக்கி இல்லை நான் என்னென்னா ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு அங்கே சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கிடைக்காது டெய்லி போய் வாங்க முடியாது ஆனால் இவருக்கு டிஃபனுக்கு வந்து புதினா கொத்தமல்லி போட அரைக்கிற சட்னி தான் பிடிக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் டெய்லி நான் எங்கடா போகிறோம் புனித புதினா வைக்கன்னு சொல்லி புதினாவை கழுவி நல்லா தண்ணியில் போட்டு அலசி காட்டன் துணியில் போட்டு அப்படியே ஒத்தி ஒத்தி எடுத்து நிழலில் போட்டு காய வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒத்தி வச்சிருவேன் அப்போ டெய்லி சட்னிக்கு கொஞ்சோண்டு புதினா எடுத்து ஒரு கைப்பிடி போட்டு அரைப்பேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி நல்லா இருக்கும் எங்கள் மாமியார் வந்தப்போ கேட்டாங்க உனக்கு மட்டும் டெய்லி எங்கே இருந்து தான் புதினா கிடைக்குது அப்புறம் சொன்ன காயை வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேன்னு அதை போட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா சட்னி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் புதினா கிடைக்காது நம்மளுக்கு பட் வேணும் அப்படின்னா அது மாதிரியும் பண்ணலாம் நான் பிரிஞ்சு சாதம் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி காய வச்ச புதினாவை போட்டிருக்கேன் அதுவும் அந்த ஃப்ளேவரோடு நல்லா தான் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் கிள்ளிட்டு வலிக்காமல் கிள்ளணும் இல்லைன்னா அழுதுரும் அழுது நனைஞ்சி போச்சுன்னா அழுகி போயிடும் அதனால் வலிக்காமல் கிள்ளி ஒரு நல்ல காட்டன் துணியில் போட்டு சுருட்டி இல்லைனா டிஷ்யூ பேப்பரில் சுருட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் நல்லாயிருக்கும் சரி பாரு அங்கே நான் தெரிஞ்சு அத்திக்காய் என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல குடு குடு ஊறி போய் பார்ப்பாங்க இல்லை அது இருந்தால் சூப்பராக இதாகிடுச்சு நல்லா வெந்துருச்சு வெந்துருச்சு அடி பிடிக்கலை தண்ணி இருக்கு வெந்துருச்சு இது ஆஃப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன் இருங்க இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணுவோம் அதை கடந்த 3/4 மணி நேரமாக இந்த அத்திக்காய் வேகும் வேகும்னு வந்து சட்டி வந்து உத்து பார்க்கறது போகிறது உத்து பார்க்கறது போகிறது ரொம்ப டைம் எடுக்குது வேகிறதுக்கு வேக மாட்டேங்குது இதை வந்து குக்கரில் வச்சு வச்சு விட்டாலும் அது பாட்டு கரைஞ்சி கரைஞ்சி போயிருமோ யோசனையாக இருக்கு வேணாம் குக்கருக்கு என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன் இருங்க இந்த இப்போ இதை 3/4 வெந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் வேகிறதுக்கு ஆமா நல்ல 3/4 வெந்துச்சு ஆனா ஸ்மெல் பாத்தீங்கன்னா அப்படியே சிக்கன் கிரேவி ஸ்மெல் தான் வருது பாத்தியா சிக்கன் கிரேவி ஸ்மெல் வருது அது பா இந்த இது போட்டால மசாலா ஐட்டம் ஆமா அதனால இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல வந்து ஆஃப் பண்ணிரலாம் அது வரைக்கும் இது வந்து எனக்கு பாத்தீங்கன்னா சின்ன குக்கருக்கு ஒரு கேஸ் கட்டு பெரிய குக்கருக்கு ஒரு கேஸ் கட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் லிட்டர் கணக்கு மட்டும் சொல்லி இதோட 10th கேஸ்கட் இதை வந்து அதுல வச்சு பார்க்கணும் கவரை கலட்டாம
வச்சு பார்க்கணும் சரியா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் கொண்டு போய் மாத்தணும் அப்படினு சொல்லி ஆனா என்னன்னு தெரியல இந்த குக்கருக்கும் எனக்கும் செட் ஆகல பேசாம இத இனிமே யூஸ் பண்ணாம விட்டுருவோமானே இன்னைக்கு நினைச்சேன் நான் ஏனா பெரிய குக்கர் ஃபர்ஸ்ட் சின்ன குக்கர் தான் எனக்கு பிரச்சனை கொடுக்கும் இந்த பால் இருக்கு பாருங்க பொங்காது நினைச்சு பேசிக்கிட்டு இருப்போம் திடீர்னு பொங்குது இது என்ன கொடுமையா இருக்கு நான் நினைப்பேன் ஆ பொங்க இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு பார்த்தா சல்லுன்னு பொங்கி வருது இந்த இதை வச்சே பாக்கலாம்ல பிரச்சனை ரிபீட் அப்படின்ற மாதிரி சோ வந்து பயமா இருக்குது انا குக்கர் யூஸ் பண்றதுக்கு ஏனா நம்ம பாட்டுக்கு வேலைய பாத்துக்கிட்டே இருந்தோம் விசில் அடிக்கவே இல்ல மறந்து போய்டனோ வெடிச்சு போய்டும் அதனால பயமா இருக்கு செட் ஆகல அப்படினா நான் குக்கர்ல தூக்கி ஒரு ஓரமா வெச்சிட்டு நான் பாட்டுக்கு இது அப்படியே பாத்திரத்தல சமைக்க ஆரம்பிச்சிருவேன் என்னன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது அது நம்ம என்ன கொஞ்சம் இயர்லியா சமைக்க ஆரம்பிச்சிர வேண்டியதான் சாய்குட்டி கூப்பிட்டாங்க என்ன உள்ள போறேன் பத்தி பழம் கிரேவி பாத்தீங்கன்னா அத்தி காய் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இத வந்து தோசைக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம் இந்த தோசை வந்து என்னன்னு தெரியல வித்தியாசமான டேஸ்டா இருந்துச்சு ஆனா நல்ல டேஸ்டா இருக்கு மத்த இல்ல எதனால அப்படினா ஆமா நானே கேட்டேன் என்னப்பா பணியாரம் சரி இந்த தோசை சரி வித்தியாசமா இருக்கு ஒரே மாவுல தான செஞ்சு அப்படினா இந்த மாவு வந்து டேஸ்டா இருக்கு நான் ஜவ்வரிசி போட்டு அரைச்ச கூட பாயத்துக்கு ஒரு ஜவ்வரிசி எடுத்து இதுல விட்டுறோம் நல்லா அது ரொம்ப நாளா வீட்ல இருக்கு சரி அரைச்சு பாப்போம் அரைச்சு பார்த்தேன் வெறும் தோசையா நம்ம சாப்பிடும்போதே சூப்பரா இருக்கு டேஸ்ட் சோ அந்த தோசைக்கு இந்த கிரேவி வச்சு சாப்பிடலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் வத்த குழம்பு வந்து திக்கா வச்சு வச்சிருந்தேன் இந்த டிஃபன் பாக்ஸ்ல பட் அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சூடு மட்டும் பண்ணிடுறது கொதிக்க வச்சிடுறது வச்சா தோசைக்கு செட் ஆகிடுது சூப்பராக ஓகே இப்போ வந்து அத்தி காய வச்சு அத்திக்காய் கிரேவி வித்தியாசமாக இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கல அப்படி இருக்குன்னு வீட்டில் இருக்கவங்களுக்கு யாரும் கொடுக்க வேண்டாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நானே சாப்பிட்டு நல்லதே கெட்டதும் எல்லோடய போட்டு வேணாம் வேணாம் நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம் நானே சாப்பிட்டு பார்க்குறேன் உனக்கு ஆசைக்கு சாப்பிட்றடா வேணும் நல்லா வெந்துருச்சு சேனக்கிழங்கு மாதிரி இருக்கு அம்மாமா அது அப்பயே என்ன தொட்டு பார்த்து அப்படிதான் இருந்துச்சு இப்படி சொல்லிட்டான் எனக்கு கொஞ்சம் குடு ஏய் கொஞ்சம் குடுறா எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறாத ஏய் சூப்பரா இருக்க சூப்பரா இருக்கு அத்திக்காய் நல்லா இருக்கு நல்லா ஊத்தி நல்லாவே சாப்பிடுவோம் நம்ம உண்மையாவே இந்த அத்திக்காய் கிரேவி வந்து சூப்பரா இருக்குது கிடைச்சா விட்டுறாதீங்க ஏன்னா இது அவ்வளவு நல்லதுங்கிறாங்க உடம்புக்கு கண்டிப்பா சாப்பிடுங்க இப்ப நான் தோசையோட வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்றேன் வெண்ணெய சொன்ன உனே பார்க்க சொல்லுறேன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் தோசையை போட்டு சைட்ல லைட்டா கிரேவி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு படுத்துருவேன் இப்ப இங்க ஊருக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டம் நிறைய பேர் மீட் பண்ணிட்டேன் அதுல வந்து நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது சென்னையில இருக்கும் போது வேற மாதிரி இருந்தீங்க கலரு இங்க வந்த உடனே வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்கின் டோனே மாறி போயிடுச்சு அப்படின்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு டிப்ஸ் சொன்னாங்க என்னை கூட கேட்டாங்கப்பா சென்னையில இருக்கும்போது எம்ஜிஆர் மாதிரி தக்க 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 மின்றீங்க தம்பி அப்படின்னு கேட்டாங்க என்ன ஊருக்கு வந்து ஆளு வந்து கருவாட்டு போன மாதிரி ஆயிட்டுல தம்பி அப்படின்ட்டாங்க ஆமா அப்படின்ற மாதிரி இருக்குது என்னத்த கண்ணா அவர் சொன்ன மாதிரி இதுல வந்து இது எதுக்கு சொன்னாங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து நான் ஏற்கனவே இந்த பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன் எனக்கு செட் ஆகும் பட் இது என்னன்னா இந்த முட்டி கருப்பு இருக்கு பாருங்களேன் இதுக்கு வந்து நல்லாவே இந்த இது கேட்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் உங்க ஸ்கின் அப்படின்னா சில பேருக்கு இது ஒத்துக்காது ஏன்னா லெமனும் ஒத்துக்காது பேக்கிங் சோடாவும் ஒத்துக்காது அதனால நீங்க லைட்டா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு இது கடலை மாவு கடலை மாவு வந்து நார்மலாவே தெரியுது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இது டேன் ஆனதெல்லாம் மாறிடுது இது எங்கடா எடுத்து வச்சேன் இந்த இருக்குது இது கூட வந்து பேக்கிங் சோடா இருக்கு பாருங்க அது கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமா கொஞ்சமா போட்டுட்டு லெமன் ஜூஸ் இதோ இப்படி பொங்கி வரும் பாருங்க இப்ப இதோ இத வந்து அப்படியே ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆனா கையில எதனா காயமோ இல்ல ஸ்கின் உறிஞ்சிருந்தோ இருந்துச்சு எரிச்சல் தாங்க முடியாது
அதெல்லாம் பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க பல்லு தேய்க்கிற பேஸ்ட் மாதிரி ஆயி போச்சு. எடுத்து பல்லு விளக்கிறங்க பல்லு வெள்ளையாயிரும். உண்மையா தான் பல்லு வெள்ளையாயிரும். இந்த பேஸ்டே போட்டு விளக்குறோம். இத எடுத்து கண்ணு தெரிஞ்சு நம்ம கிண்டறது இத போட கூடாது. இது சூப்பரா இருக்கு. ஆனா என்ன ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிடுச்சு. பொங்கி கேப் கேப்பா சூப்பரா இருக்கு. இதை எடுத்து நான் ஃபுல் கை போட்டிருக்கனால தேய்க்க முடியாது. இதை எடுத்து நீங்க வந்து உங்க முட்டி கருப்பு இருக்குல்ல அந்த இடத்துல போட்டு நல்லா அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து நல்லா தேய்ச்சு இது லைட்டா தண்ணி வச்சு இப்படி தேய்ச்சா அது வந்து திரண்டு திரண்டு வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து நல்லா கழுவிட்டு எதனா ஒண்ணு நல்லா நெய்யில கோகோனட் ஆயிலோ தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுல இது ஸ்கின் அரிக்கிற மாதிரியோ இல்ல எரியற மாதிரியோ இருந்துச்சுன்னா போடாதீங்க. இந்த நான் இங்க பாருங்க உங்க கண்ணு முன்னாடி பூசி காட்டுறோம். ஒண்ணுமே ஆகல. என்னைய வேற ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க இப்ப இல்ல அது ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு லெமன் எல்லாம் அப்படியே யூஸ் பண்ணா ஒத்துக்கும் பேக்கிங் சோடாலாம் போட்டா ஒத்துக்கும்னு சொன்னதுக்கு உனக்கு என்ன எறும்பு மாட்டு தோலு எதை போட்டாலும் ஒத்துக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப ஃபீலிங்கா இருந்துச்சு என்னைய போய் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு விட்டுட்டேன். ஆனா இப்ப எனக்கு அதே நினப்பு வந்துச்சு. இது இப்பன்னு இல்ல ஒரு 2 மில்லியன் பியூட்டி டிப்ஸ்ல எனக்கு இந்த நினப்பு வந்துச்சு. அப்புறம் தோணுச்சு ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு தெரியாம ஏதாவது பேசுவாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கப்படாது அப்படின்னு விட்டுட்டேன். சோ வந்து இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆச்சு அப்படின்னா இது வந்து நல்ல ரெமடி நம்மளுடைய அந்த கருப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு. சோ இது யூஸ் பண்ணி பாருங்க. சோ இந்த பிளாக் வந்து இந்த மாதிரி இந்த பேர் வந்து டக்குன்னு வரலாம் அத்திக்காய் அத்திக்காயும் இந்த பிளாக்ல வந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்லா இருக்கு. டேஸ்ட் உண்மையாவே சூப்பரா இருக்கு. சோ இந்த ரெமடியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த வெயிட் லாஸ் டிப்ஸ் அதை யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.